காசை கொட்டி படித்தால் மட்டுமே அறிவும் திறமையும் மேம்படும் என்ற மூட நம்பிக்கையை உடைத்தெறிந்து அரசு பள்ளியில் படித்து பல்வேறு கலைத்துறைகளிலும் தன் பொற்பாத சுவடுகளால் தடம் பதித்து வருபவர்தான் இந்த சஹானா. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டத்திலுள்ள ஆவணியாபுரம் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் சஹானா சரவணன் ரேவதி காதல் இணையரின் 2வது மகளாக பிறந்தவர். இவர் கல்வியில் மட்டுமல்லாது கரகம், சிலம்பம், திருக்குறள் ஒப்புவித்தல் போன்ற கலைகளிலும் பன்முக ஆளுமையாக பலம் வருகிறார். இதுவரை இந்த ஆண்டில் 11,000 பனை விதைகளை தன் குடும்பத்தாருடன் நடவு செய்து பூமியை வளப்படுத்தி சாதனை புரிந்துள்ளார். தற்போது தமிழன் தொலைக்காட்சியில் தன் கரகாட்ட கலையினால் உலகிற்கு அறிமுகமாகியுள்ளார். அரசு பள்ளியின் கல்வி தரம் குறைந்தது எனும் மூடர் வாக்கை முறியடிக்கும் வகையில் சஹானாவின் அக்கள் சங்கீத பிரியா மற்றும் தம்பி சபரீசன் இருவருமே கராத்தே, பாக்ஸிங், சிலம்பம், கரகம், ஊகு என்று பல்வேறு போட்டிகளில் பரிசுகளை வென்று தடம் பதித்து வருகிறார்கள். இவர்களின் திறமையுமே தற்போது தமிழன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி உள்ளது. இவர்களின் வெற்றிக்கு மூல காரணம் தன் தந்தையின் ஊக்குவிப்பும் தான் பயிலும் ஆவணியாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளி தமிழாசிரியர் மதிப்பிற்குரிய மோகன் மற்றும் தன் கலைகளின் ஆசான்கள் பெரியசாமி மற்றும் சந்தோஷ் ஆகியோர் என்று நன்றியுடன் பகிர்கிறார் சஹானா. தன்னுடைய திருக்குறள் ஒப்புவித்தல் திறனுக்கு தூண்டுகோல் வண்ணத்து பூச்சிகள் குழுவின் அமைப்பின் நிறுவனர் திரு தாமஸ் ஐயாதான் என்று தனக்கே உரித்தான வெள்ளை மனதுடன் பகிர்கிறார் சஹானா. இளம் வயதிலேயே சமூக சிந்தனையாளராகவும் பன்முக ஆளுமையாகவும் திகழும் சஹானாவிற்கு எமில்டா தாமஸ் நினைவு விருது வழங்குவதில் வண்ணத்து பூச்சி குழு பெருமை கொள்கிறது. நான் ஒரு கலெக்டராகி ஏழை மக்களுக்கு உதவி செய்ய